அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் லஞ்சுக்கு புளியோகரை தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே புளியோகரைனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயும் கடையில் வாங்க மாட்டேன், வீட்லேயே ரெடி பண்ணிக்குவேன். இந்த ரெசிபிக்கு லாஸ்ட்டாக வெந்தயமோ கடுகும் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். புளியோகரை செய்யும்போது எப்பயுமே நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு வச்சுட்டு 1 மந்த் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை சூடான ரைஸோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரைஸ் ரெடி பண்ணினதுமே எப்பயுமே ஒரு 1/2 hour அதை அப்படியே மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்டு இந்த ரைஸை சாப்பிடும் போது இதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி புளியோகரைக்கு சைடிஷாக சிக்கன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சென்னைக்கு அவுட்டரில் சீமாம்பரம் டேம் ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். பட் எங்களோட பேட் லக்கு அங்கே தண்ணியே இல்லை. 1 week முன்னாடி வரையும் இங்கே தண்ணி நல்லா ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு. இதோட பிக்சரை நான் ஆட் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி தான் அங்கே தண்ணி ரன்னிங்கில் இருந்திருக்கு. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே எக்ஸ்பெக்டோடு தான் வந்தோம். பட் அங்கே தண்ணி இல்லாதனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு வில்லேஜு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஃபுல்லாகவே நெல் வயல், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த ஸ்பாட்டு ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இந்த இடம் ரீச் பண்ணும்போது 4:30 இருக்கும். ரொம்பவே பனி இறங்கிடுச்சு. இந்த இடத்துல நெல் எல்லாம் போட்டு ஏதோ நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் அந்த டேமில் இருக்க தண்ணியை பார்க்க வந்திருந்தாங்க. பட் அங்கே தண்ணி இல்லாதனால அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. பட் இந்த லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கேருந்து அப்படியே புழல் லேக் கிளம்பிட்டோம். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம புழல் லேக் வந்தாச்சு. நாங்கள் புழல் ரீச் ஆகும்போது அங்கே ஃபுல்லாகவே பனி இறங்கிடுச்சு, தண்ணி அவ்வளோவா தெரியவே இல்லை. ஆப்போசிட் சைடு இருக்கிறது ஒன்றுமே தெரியவே இல்லை, ஃபுல்லாகவே ஃபாகாக தான் இருந்தது. லாஸ்ட் 1 weekஆகவே சென்னையில் வெதர் ரொம்பவே சில்லுன்னு தான் இருந்தது. லாஸ்ட்டு வந்து மழை வந்தது இல்லையா, அப்போ இந்த லேக் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருந்தது. நீங்கள் புழல் லேக் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ரெடில்ஸில் இருக்கிற ரேவதி ஷாப் போயிருந்தோம். இப்போது ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா, கிறிஸ்மஸ்னால எல்லா இடமும் கிறிஸ்மஸ் வைபாக தான் இருந்தது. நான் இந்த ஷாப்புக்கு அடிக்கடி வரமாட்டேன், எப்பயாவது தான் வருவேன். லைட் அண்ட் மைல்டான பெர்ஃப்யூம் தான் எனக்கு எப்பயும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப தலைவலி வந்துடும். அதனால் நான் அதை எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த ஷாப்போட டாப் ஃப்ளோரில் தான் ஃபுட்கார்ட் இருக்குது. நாங்கள் அங்கே வேல்பூரி, அதுக்கப்புறமா பாவ் பஜ்ஜி, கேக் வாங்கியிருந்தேன். அங்கே டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ஷாப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்பயும் பாவ் பஜ்ஜினா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப்பில் கேக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் மாய்ஸ்டராகவும் தான் இருந்தது. இந்த ஷாப்பில் ஓவராலாக எல்லா டேஸும் டேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த ஷாப்லேயே ப்ளே ஏரியா இருக்குது, கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு சூப்பரான பிளேஸு.
நாங்கள் சண்டே போயிருந்தனால ரொம்பவே ரெஸ்ஸாக தான் இருந்தது இந்த இடம். கேக் சாப்பிட்டதும் ஃபைனலாக ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜிகர்தண்டனா ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட என்னோட விளாக் முடிஞ்சது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.